இந்தியன் டூவிலிருந்து விலகிய நயன்தாரா. தமிழ் திரையுலகில் வெளியான மிக முக்கியமான படங்களில் ஒன்று கமலஹாசன் இரு வேடங்களில் நடித்திருந்த இந்தியன். 1996 வெளியான அந்த படத்தை ஏ.எம். ரத்னம் தயாரிக்க பிரம்மாண்டமான படங்களுக்கு பெயர் பெற்ற இயக்குனரான சங்கர் அந்த படத்தை இயக்கியிருந்தார். அந்த படத்திற்கு பிறகு கமல்ஹாசனும் இயக்குனர் சங்கரும் இணைந்து எந்த படத்திலும் பணியாற்றவில்லை. அந்த நிலையில் இந்தியன் 2 படத்திலே மீண்டும் சங்கரோடு இணைந்து பணியாற்றப் போவதாக விஜய் டிவி நடத்திய பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு நடுவே உலகநாயகன் கமல்ஹாசன் அறிவித்தார். அப்படி அவர் அறிவித்த போது அந்த படத்தை தயாரிப்பதாக இருந்தவர் பிரபல தெலுங்கு பட தயாரிப்பாளரான தில்ராஜு. கமல்ஹாசன் அந்த படத்தை பற்றி அறிவித்த மேடையில் இயக்குனர் சங்கரோடு அவரும் இருந்தார். இதற்கிடையே இந்தியன் படத்தினுடைய முதல் பாகத்தை தயாரித்த ஏ.எம். ரத்னம் என்னுடைய அனுமதியின்றி இரண்டாவது படத்தை எப்படி அறிவிக்கலாம் என்ற பிரச்சனையை எழுப்ப அவர் அப்படி பிரச்சனை எழுப்பியதை தொடர்ந்து அந்த படத்தை தயாரிப்பதாக இருந்த தெலுங்கு பட அதிபரான தில்ராஜு அந்த படத்திலிருந்து விலகிக் கொண்டார். அதற்கு பிறகு அந்த படத்தை தயாரிக்கின்ற பொறுப்பினை ஏற்ற லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இந்தியன் முதல் பாகத்தின் தயாரிப்பாளரான ஏ.எம். ரத்னத்திற்கு இந்தியன் 2 படத்தை தயாரிக்கும் உரிமைகளை விட்டு தருவதற்காக சில கோடிகள் பணம் தரவும், அது தவிர இந்தியன் 2 உருவாக்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கவும் ஒப்புக்கொண்டது. அதற்கு பிறகு சங்கரன் இயக்கத்தில் உருவாகி அண்மையில் வெளியாகி இருக்கும் 2.2 படத்திலே ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்துள்ள ஹிந்தி நடிகரான அக்ஷய் குமார் இந்தியன் 2 திரைப்படத்திலும் முக்கியமான பாத்திரம் ஒன்றை ஏற்க இருப்பதாக செய்திகள் வெளியாகின. அது மட்டுமின்றி தென்னிந்திய நடிகைகளில் ரசிகர்கள் மத்தியில் மிக சிறந்த வரவேற்பை பெற்றுள்ள நடிகையும் தென்னிந்திய திரைப்பட உலகில் மிக அதிகமான சம்பளம் வாங்குகின்ற நடிகையுமான நயன்தாரா முதல் முறையாக இந்தியன் 2 படத்தில் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக நடிக்க இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகின. இந்த நிலையில் இப்போது இந்தியன் 2 படத்திலிருந்து நயன்தாரா விலகிவிட்டார் என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. இந்தியன் 2 திரைப்படத்திற்காக கொடுத்திருந்த கால் ஷீட்டுகளை தான் அட்லி இயக்கத்திலே விஜய் கதாநாயகனாக நடிக்க உள்ள திரைப்படத்திற்கு நயன்தாரா கொடுத்திருப்பதாக தெரிகிறது. விஜய்க்கு ஜோடியாக அந்த படத்திலே நடிக்க உள்ள நயன்தாரா அந்த படத்திற்காக மட்டும் 80 நாட்கள் கொடுத்திருக்கிறாராம். இப்போது நயன்தாராவுக்கு பதிலாக கமல்ஹாசன் ஜோடியாக காஜல் அகர்வால் இந்தியன் 2 படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளார். நயன்தாரா இப்போது திடீரென்று அந்த படத்திலிருந்து விலகவில்லை என்றும் அந்த படத்தில் குதிரை ஏற்றம் உட்பட பல அம்சங்கள் உள்ளதால் நயன்தாரா ஏற்கனவே அதில் நடிக்க மறுத்துவிட்டார் என்றும் இந்தியன் 2 பட தரப்பினர் கூறுகின்றனர். இவைகள் ஒரு புறம் இருக்க, கடந்த வாரம் இந்த படத்திற்காக கமல்ஹாசனை வைத்து போட்டோஷூட் நடத்தியுள்ள இயக்குனர் சங்கர் வரும் டிசம்பர் 14 இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்று அறிவித்துள்ளார். இதுவரைக்கும் டூர் அண்ட் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.